ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பருத்தி செடி. இதை பணப்பயிர்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு விவசாயி இதிலேருந்து பணத்தை எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டப்படணும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பருத்தியோட பூ, ரொம்பவே அழகாக இருக்கும். இது பருத்தி காய் பாருங்கள், இதுதான் பருத்தியோட காய். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த பருத்தியோட நூல் கிடைக்கும். அதுக்கு ஒரு 20 days ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெடித்து அதில் உள்ளேருந்து பஞ்சுமாய் வரும். அதை பறித்து மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தனியாக பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் சேல் பண்ண முடியும். ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தான், ஈஸியாக கிடைக்காது. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பருத்தி தான் போட்டிருக்காங்க. அங்கங்கே ஓடு பயிராக ஆமணக்கு செடி நட்டுருக்காங்க. ஆமணக்குன்னா கேள்விப்பட்டீங்களா? இதான் ஆமணக்கு செடி. இதுலேருந்து ஆமணக்கு என்னன்னு எடுப்பாங்க, அதாவது விளக்கணம்பாங்க. இதை ஊர் சைடு இதுதான் ஆமணக்கு செடியோட அந்த விதை. இதுலேருந்து ஆமணக்கு என்ன எடுப்பாங்க, இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சூடுபிடி, வயிறு வலி அந்த மாதிரி இருக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு தொப்புளில் போடுவாங்க, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஊடு பயிர், அங்கங்கே ஆமணக்கு தான் போட்டிருப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு பணப்பயிர் மாதிரி தான். நான் ஃபுல்லாக போட மாட்டாங்க, அங்கங்கே ஊடு பயிர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பருத்தி தான் இருக்கும். ஃபுல்லாகவே பருத்தி தான் போட்டிருக்காங்க. இந்த பருத்தியிலேருந்து தான் பருத்தி ஆடைகள்லாம் தயாரிக்கிறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செடின்னு தான் சொல்லணும். ஆனால் அதில் பருத்தி நூல் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். அந்த கஷ்டம் விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பார்க்குறது ஈஸியாக பார்த்துட்டுவோம், ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.